ஜோஹர் பாருவில் மூன்று வாகனங்களை உட்படுத்திய விபத்தில் முதியவர் ஓட்டிச் சென்ற டொயோட்டா வியோஸ் கார் பெரிய கால்வாயில் விழுந்தது. ஜலான் பெர்சி சீரான் பெர்லிங் ஒன்று மற்றும் ஜலான் சிம்பாங் தாமான் பெர்லிங் சாலை சமிக்ஞை விளக்கு பகுதியில் நேற்று பிற்பகலில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. எனினும் 68 வயது காரோட்டிக்கு அதில் காயம் ஏதும் ஏற்படவில்லை. சம்பவத்தின் போது உள்ளூர் ஆடவர் ஓட்டிச் சென்ற டாக்ஸி திடீரென நடுப்பாதையிலிருந்து வலப்பக்கம் திரும்பியிருக்கிறது. டாக்ஸியை மோதுவதை தவிர்க்க முயன்ற வியாஸ் மைவியை மோதி கால்வாயில் விழுந்தது போலீசின் தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. நீல நிற வியாஸ் கார் கால்வாயில் விழுந்து கிடப்பதும் அதன் ஓட்டுநரை பொதுமக்கள் வெளியில் இழுக்க உதவுவதும் முன்னதாக வைரலான புகைப்படத்தில் தெரிந்தது.